ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ் பிரஸ்மில்கோட இம்பார்ட்டன்ஸை உணுத்தர விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை தாய்ப்பால் வாரம் அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் தாய்ப்பால் வாரத்தோட தீம் அதாவது நோக்கம் என்ன அப்படின்னா சப்போர்ட் ப்ரெஸ் வெடிங் ஃபார் இய ஹெல்தியர் பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த தாய்ப்பால் வாரணமானது நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கடைப்பிடிச்சிட்டு வராங்க தாய்ப்பாலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து உலக அளவுல இவ்ளோ பேசுறாங்க அப்படின்னா அதனோட மகத்துவத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தாய்ப்பால் அப்படிங்கிறது இயற்கை பாலூட்டிகளுக்கு கொடுத்த மிகச்சிறந்த வரம் குழந்த பிறந்து ஒரு மணி நேரத்துல இருந்து அவங்களோட ரெண்டு வயசு வர தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு உலக சுகாதார மையமும் யுனிசெஃபும் அறிவுறுத்துறாங்க தாய்ப்பால் தான் குழந்தையோட முதல் தடுப்பூசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கவங்களா ஆஸ்துமா சக்கரை வியாதி உடல் பருமன் போன்ற நோய்கள் தாக்காதவங்களா வளர்றாங்க அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் டைப் டூ டயாபிட்டிஸ் இதெல்லாம் வரதில்ல அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் இந்த நவீன காலகட்டத்தில் தாய்ப்பால் புகட்டுறது ரொம்ப கம்மியாக போயிருச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரீசன்ட் ரிசர்ச்சில் நைன்டி த்ரீ பர்சன்ட் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் எப்படி புகட்டணும் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் இந்த உலகையாக ஆட்டி இருக்கிற கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட தாய்கிட்ட இருந்து சுரக்கிற தாய்ப்பாலில் அந்த வைரஸ் தாக்கம் இல்லை அப்படிங்கிறத கண்டு விஞ்ஞானமே வியந்து போயிருக்கு அடுத்து எதுக்காக இந்த தாய்ப்பால் வாரம் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் உலக சுகாதார மையமான டபிள்யூஹெச்ஓவும் ஐநா சபையோட உறுப்பான யூனிசெஃபும் சேர்ந்து தாய்ப்பாலோட மகத்துவத்தை உலகறிய செய்யணும் பிறந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலேருந்து இந்த தாய்ப்பால் வாரத்தை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க இங்க கூட இவங்க கூட வேர்ல்ட் அலைன்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற வாபா ஒவ்வொரு வருஷமும் இந்த தாய்ப்பால் வாரத்தை உலகறிய செய்ய தீம் அண்டு ஸ்லோகனை டிசைன் பண்ணி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கண்டெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த தாய்ப்பால் வாரம் எஸ்டிஜி அப்படின்னு சொல்கிற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கூட சேர்ந்து அலைன் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி அப்படின்னு சொல்ற உலக சுகாதார சபை பிரஸ்ட் வீக்க ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் டபிள்யூஹெச்ஓ கண்டக்ட் பண்ண தாய்ப்பால் வார விழாவில் பத்தி ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அந்த செய்தி தான் இது உலகம் முழுவதும் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைங்க தாய்ப்பால் கிடைக்காம உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் குறிப்பாக அந்த குழந்தைங்கள ஆறு மாசத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க ஒன்றும் அவங்க வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீட் பண்ணாதனால வந்த மார்பக புற்றுநோய் ஒவேரியன் கேன்சர் டைப் டூ டயபிட்டிஸ் வந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தாய்மார்களும் இறந்துட்டாங்களாம் டபிள்யூஹெச்ஓ போல யூனிசெஃபோ தாய்ப்பாலோட மகத்துவத்தை எடுத்து சொல்றதோட குழந்தைங்க குழந்தைங்க பிறந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னும் குழந்தையோட முதல் ஆறு மாதங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னும் ஆறு மாசத்துக்கு மேல சாலிட் ஃபுட்ஸ் கூட தாய்ப்பாலையும் சேர்த்து ரெண்டு வயசு வரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பதான் அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பாலோட முழு பலனும் வந்து போய் சேரும் அப்படின்னு அவங்க எடுத்து சொல்றாங்க இந்த தாய்ப்பால் வார விழாவை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம தாய்ப்பாலை கொடுத்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழணும் நெக்ஸ்ட்டு நிறைய தன்னார்வலர்கள் ரோட்டரி கிளப்ஸ் என்ஜிஓஸ் எல்லாருமே அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஈவெண்ட்ஸு லெக்சர்ஸு கண்டக்ட் பண்ணி அவேர்னஸை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தாய்ப்பால் தானம் தாயை இழந்த குழந்தைங்க குறப்பிரசவத்துல பிறக்கிற குழந்தைங்க தாய்ப்பால் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தாய்ப்பால் கிடைச்சாதான் நோயற்ற சமுதாயம் வந்து உருவாகும் நம்ம கொடுக்குற தாய்ப்பாலில் ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் பி தொற்று இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாஸ்டர் முறையில் அதை கிருமி நீக்கம் செஞ்சு பதப்படுத்தி குறைஞ்சது ஆறு மாதம் வர கூட யூஸ் பண்ணி அந்த தாய்ப்பால் வங்கி வந்து செயல்பட்டு அது மூலயமா தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை கொடுத்துட்டு வராங்க ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பாண்டிச்சேரி ஜிஸ் ஜிப்மன் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு குழந்தைங்க கிட்ட பிறக்கிறாங்க அதில் நானூறு குழந்தைங்களுக்கு வந்து குரப்பிரசவத்தில் பிறக்கறனால தாய்ப்பால் கிடைக்காம போகுது அந்த குழந்தைங்களுக்காக அங்கே வந்து ஒரு தாய்ப்பால் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நிறுவி அது மூலியமா வந்து தாய்ப்பால் தானம் பெற்று அதை பாதுகாப்பா வச்சு அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு வராங்க கடந்த இருபது வருஷத்துல நூறுக்கும் கீழே தான் தாய்ப்பால் வங்கிங்க நம்ம நாட்டுல செயல்பட்டு வருது ஆனா தேவையான குழந்தைங்களும் ரொம்ப அதிகம் இந்த வீடியோவை தாய்ப்பால் கொடுக்கற எல்லா தாய்மார்களுக்கும் அனுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க தாய்ப்பால் பத்தியும் ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தியும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்க தாய்ப்பால் கொடுப்போம் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி